ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின் ஷிப்பாட்டில் தான் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து 8th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும், ஈஸியாக தான் வந்து இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து மட்டும் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 14th ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ கொச்சின் ஷிப்பாட் லிமிட்டெடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்கன்னா ரிகர் ட்ரைனிங் கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் 8th நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கிராஜுவேட்டோ டிப்ளமோ இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தால் அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. 8th முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 30 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 14th ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து 6000 தருவாங்க. செகண்ட் இயர் வந்து 7000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 20 இயர்ஸ்குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 உங்களுக்கு வந்து நடக்கும். ஃபேஸ் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஃபேஸ் 2 வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் 1க்கான டெஸ்ட் வந்து பாருங்கள் 50 மார்க் வந்து இருக்கும். ஃபேஸ் 2 வந்து 50 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 100 மார்க் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு வந்து கொடுக்கல, கேரளா இல்லைனா கொச்சியில் தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் கேரளா கொச்சியில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. ஃபேஸ் 1க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் சொல்லியிருந்த பற்றில 60 நிமிஷம் வந்து நடக்கும். அது வந்து பாருங்கள் ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்லாம் வந்து கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் 2 வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர் இடபிள்யூஎஸ் இருந்தால் 50 மார்க் நீங்கள் எடுத்தாலே பாஸு. ஓபிசிக்கு வந்து பாருங்கள் 45%. ஸோ எஸ்சி எஸ்டி இருந்தால் 40% நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஈஸியான எக்ஸாம் தான், நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்கள் 8th நீங்கள் மட்டும் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தால் ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 600 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அது வந்து பாருங்கள் ஆன்லைன் மூலமே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே cochinshipart.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போய் கேரியர் பேஜுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஎஸ்எல்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 14th ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.